பேங்க்ல நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. ஸோ உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்ல இன்னொருத்தருக்கோ மணி மாத்தணும் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ வந்து அப்படி மணி மாத்திக்கலாம். இதுக்கு பேர் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் இல்ல ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் எப்படி நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரே பேங்க்ல ஒரே பிரான்ச்ல இருக்கிற உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்ஸ்குள்ளேயே ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி மாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொருத்தரோட அக்கௌண்ட் ஆனா வந்து ஒரே பேங்க். இப்போ நீங்க எஸ்பிஐல ஒரு பிரான்ச்ல அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றீங்க, வேற ஒரு பிரான்ச்ல இருக்கிற எஸ்பிஐ அக்கௌண்ட்ல இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு மணி மாத்தணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்ல எஸ்பிஐ பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, டோட்டலி டிஃபரெண்ட் பேங்கான ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கோ இல்ல வேற ஒரு பேங்க்குக்கோ வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கிற இன்னொருத்தருக்கு மணி மாத்தணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதர் பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு நீங்க மணி மாத்தும் போது அதுக்கு வந்து நீங்க சில டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா NEFT, RTGS and IMPS இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்ன, நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த எதை சூஸ் பண்ணணும், NEFT சூஸ் பண்ணணுமா, RTGS சூஸ் பண்ணணுமா இல்லை IMPS சூஸ் பண்ணணுமா, இதில் ஒன்று ஒன்று சூஸ் பண்ணால் என்னென்ன வித்தியாசம், இதுக்கான வித்தியாசங்கள் என்ன, எதை எப்போ சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின விளக்கம் தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரிப்பீட்டடாக ரிக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும், ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ NEFT அண்ட் RTGS இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. NEFT அப்படிங்கிறது நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், அண்ட் RTGS அப்படிங்கிறது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. NEFT சூஸ் பண்ணலாமா இல்லை RTGS சூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த RTGS அண்ட் NEFT டிரான்ஸ்ஃபர்ஸில் உள்ள பெரும் மெயினான டிஃப்ரென்ஸ் என்னென்னா டிரான்சாக்ஷன் டைமிங்ஸ் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் எப்படி செட்டில் ஆகுதோ அதோட நேச்சர், இதுதான் வந்து பெரிய வித்தியாசம். ஸோ RTGS-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸை எப்போயெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னா வீக் டேஸை பொறுத்த வரைக்கும் 9 AM-லேருந்து 4:30 PM, அதாவது காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன் பண்ணலாம் வீக் டேஸில். சாட்டர்டேஸில் வந்து 9 AM-லேருந்து 1:30 PM, அதாவது மத்தியானம் 1:30 வரைக்கும் பண்ணலாம் காலையில் 9 மணிலேருந்து. இதே இது NEFT-யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 AM-லேருந்து 6:30 PM, அதாவது காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6:30 வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டைம்ஸ். இந்த NEFT அண்ட் RTGS-ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் இந்த டைமில் சின்னதாக வந்து முன்ன பின்ன சேஞ்சஸ் இருக்கலாம், பட் பொதுவான டைமிங் வந்து இந்த டைமிங் தான். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா செட்டில் ஆகிற டைமில் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ NEFT பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா அது செட்டில் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் பேச்சஸில் செட்டில் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் இனிஷியேட் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் அவங்க வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் பேச்சஸில் மொத்தமாக அவங்களுக்கு வந்திருக்கிற இன்கமிங் NEFTs-ஐ செட்டில் பண்ணுவாங்க ஒரு பேங்க்கில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இனிஷியேட் பண்ணும்போது அது வந்து ஹாஃப் அன் அவர் பேச்சஸில் வந்து செட்டில் பண்ணப்படும் அந்த NEFT. ஸோ இன்ஸ்டண்ட்டாக செட்டில் ஆகாது, அதே அதாவது செட்டில் ஆகிறதுக்கான ரிக்வஸ்ட் கூட ஜென்ரேட் ஆகாது, அது வந்து ஹாஃப் அன் அவர் பேச்சஸில் தான் செட்டில் ஆகும். RTGS அப்படிங்கிறது அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து செட்டில் ஆகிடும். ஸோ நீங்கள் இங்கே எப்போ வந்து RTGS-ஐ சூஸ் பண்ணி அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த இன்ஸ்டன்ட்லேயே வந்து அந்த பர்டிகுலர் பர்சனோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் போய் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ RTGS-ஓட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டைமை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் டிரான்சாக்ஷன் எப்போ பண்ணுறீங்களோ அப்போவே வந்து டிரான்சாக்ஷன் போய் கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி இந்த December 2020-லேருந்து RTGS-க்கான டைமிங்லையும் வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 24/7 வந்து RTGS ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹைலைட். ஸோ இந்த RTGS அண்ட் NEFT இது ரெண்டையுமே வந்து நீங்கள் ஆன்லைன்லையோ ஆஃப்லைன்லையோ பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்படின்னா நெட் பேங்கிங் போர்ட்டலில் லாகின் பண்ணணும், இல்லைனா மொபைல் பேங்கிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அது வந்து RTGS ஆர் NEFT உங்களுக்கு எது தேவையோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃப்லைன் அப்படின்னாலும் நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணி இதுக்கான ஃபார்ம் இருக்குது, NEFT RTGS-க்கான ஃபார்ம்ஸ் இருக்குது, இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக பிரத்யேகமாக டெமோ வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா SBI அண்ட் HDFC ரெண்டு பேங்க்ஸோட NEFT ஃபார்ம்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணி டெமோ காமிச்சிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் RTGS ஒரு NEFT ட்ரான்ஸ்ஃபர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மூணாவதாக இருக்கிறது IMPS, அது வந்து இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரியல் டைம், அதாவது RTGS மாதிரியே வந்து
பேமெண்ட் வந்து இமீடியட்டாக செட்டில் ஆகிடும். ஸோ ஆர்டிஜிஎஸ்க்கும் ஐஎம்பிஎஸ்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா டைமிங்கில் உள்ள வித்தியாசம் தான். அதாவது ஐஎம்பிஎஸ் வந்து 24/7 ஈவன் ஆன் பேங்க் ஹாலிடேஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ள தான் பண்ணணுமா, அது வந்து ஒர்க்கிங் டேவா இல்லை ஹாலிடேவா, வீக்கெண்டா இல்லை வீக் டேவா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஸோ வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, வீக் டேவாக இருந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி, ஈவன் பேங்க் ஹாலிடேவாக இருந்தால் கூட இந்த ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்டிஜிஎஸ்க்கும் ஐஎம்பிஎஸ்க்கும் இதுதான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். ஆனால் வந்து இப்போ December 2020 ஆர்டிஜிஎஸ்ஸும் 24/7 அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ ரெண்டுமே வந்து ரியல் டைமாக தான் வந்து பேமெண்ட்டை செட்டில் பண்ண போகுது, அதாவது ஃபாஸ்ட்டாக செட்டில் பண்ண போகுது. அண்ட் ரெண்டுமே வந்து 24/7 அவைலபிளாக இருக்க போகுது அப்படின்னா இந்த ஆர்டிஜிஎஸ்க்கும் ஐஎம்பிஎஸ்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா நீங்கள் மினிமமாக, அதாவது குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஐஎம்பிஎஸ்க்கு அப்படி கிடையாது, 1 ரூபாயிலிருந்து ஆனால் மேக்ஸிமம் 2 லட்சத்துக்குள்ளே, அதாவது 1 ரூபாயிலேருந்து 2 லட்சத்துக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஐஎம்பிஎஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ஆர்டிஜிஎஸ் வேணுமா ஐஎம்பிஎஸ் வேணுமானு சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ரெண்டுமே வந்து ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய மோட்ஸ் தான். ஸோ NEFT, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் இது மூணுக்கான ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்ஸோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஸ்லாப் பார்த்துருவோம். ஸோ மினிமமாக பார்த்தீங்கன்னா NEFTலையும் ஐஎம்பிஎஸ்லையும் வந்து 1 ரூபாயிலேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து அப்பர் லிமிட் வந்து NEFTக்கு கிடையாது, அதாவது 1 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் NEFTல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆர்டிஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் 2 லட்ச ரூபாயிலேருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் கேப் கிடையாது, நீங்கள் எவ்வளோ நாள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஐஎம்பிஎஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் கேப் இருக்குது 2 லேக்ஸ்க்குள்ளே. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், நேச்சர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ ஸ்பீடாகணும் அவ்வளோ அப்படிங்கிறத பொறுத்து, ப்ளஸ் நீங்கள் என்ன மாதிரியான அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த மூணுத்தில் ஒன்றை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னப்பல ஆர்டிஜிஎஸ் அண்ட் NEFT இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் பேங்க்கை விசிட் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தும் பண்ணிக்கலாம். ஆனால் ஐஎம்பிஎஸ்ஸை வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும், ஆஃப்லைனில் வந்து நீங்கள் பண்ண முடியாது. அதே மாதிரி சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா NEFT அண்ட் ஆர்டிஜிஎஸ் வந்து யூஸ்வலாக சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் ஐஎம்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பேங்க்கை பொறுத்து அவங்க வந்து அதோட சார்ஜ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஆர்டிஜிஎஸ்ஸையும் NEFTயும் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா இன்வேர்டாக ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஃபீஸும் இருக்காது, பட் நீங்கள் அவுட்வேர்டாக ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். ஸோ NEFTயை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் அவுட்வேர்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது அந்தந்த பேங்க்கை பொறுத்து. ஆர்டிஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 2 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் சென்ட் பண்ணுற மணிக்கு வந்து ₹25 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் சென்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து ₹50 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவுட்வேர்டுக்கு தான். நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு ஆர்டிஜிஎஸ் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸும் இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க ஆர்டிஜிஎஸ், NEFT அண்ட் ஐஎம்பிஎஸ்ஸை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேமெண்ட் மோட்ஸ் தான். ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு, அது வந்து என்ன பிரான்ச்சுக்கு இல்லை என்ன பேங்க்குக்கு அனுப்ப போகிறீங்க, இதை பொறுத்து நீங்கள் வந்து ஆர்டிஜிஎஸ், NEFT அண்ட் ஐஎம்பிஎஸ்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அனுப்ப போகிறீங்களா ஆஃப்லைன் அனுப்ப போகிறீங்களா, ஆஃப்லைன் அப்படின்னா நீங்கள் ஐஎம்பிஎஸ்ஸை சூஸ் பண்ண முடியாது, பட் NEFT அண்ட் ஆர்டிஜிஎஸ்ல வந்து நீங்கள் ஆன்லைன்லையும் அனுப்பலாம் ஆஃப்லைன்லையும் வந்து அனுப்பலாம். ஸோ இது மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ட்ரான்சாக்ஷன் செட்டில் ஆக வேண்டிய டைம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பேங்கிங் அவர்ஸ்க்கு வெளியில் உள்ள டைமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணிக்கு மேலே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் பண்ணுறீங்க ஆன்லைனில் அப்படின்னா NEFT ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்போ செட்டில் ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேயில் பேங்கிங் அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா 9 மணியோ 10 மணியோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து செட்டில் ஆகும். இது வந்து NEFTக்கு. ஸோ இதுவே வந்து ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு அதை வந்து இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னாலும் அது வந்து ரியல் டைமில் அப்படியே வந்து இமீடியட்டாக செட்டில் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும், அந்த பணம் வந்து ₹2 லேக்ஸுக்கு மேலே இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் ஆர்டிஜிஎஸ் சூஸ் பண்ணலாம். இல்லை இமீடியட்டாக பணம் அனுப்பணும், அந்த பணம் வந்து ₹2 லேக்ஸுக்கு கீழே இருக்க போகுது அப்படின்னா ஐஎம்பிஎஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க ஆர்டிஜிஎஸ், NEFT, ஐஎம்பிஎஸ்ஸை பற்றின தெளிவான விளக்கங்கள், அதோட அம்சங்கள் என்னென்ன, அதில் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ விளக்கியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த மூணுத்தில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஏற்ற ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மோடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.